சுவாரஸ்யமா போயிருக்கும். இந்த வீடியோவை நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன், ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போச்சுன்னா என்னால் அப்லோட் பண்ண முடியாது. அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாக இறங்க உடனே நம்ம கிளாக் டவர் தான் போகிறோம். கிளாக் டவரில் எனிமி இருந்தாங்கன்னா அவனாலே வேற சைடு போகலான்னு ஒரு பிளானில் இறங்கினேன். கரெக்டாக நம்ம பிளாக் ஹவுஸில் இறங்கினா கன் எதுவும் கிடைக்குன்னு பார்த்தா நம்மளுக்கு கன்னு கிடைக்கல, ஒரே ஒரு ஏயுஜி மட்டும்தான் கிடச்சிச்சு. சரிடா, இந்த மேட்ச் நம்ம ஏயுஜியை வச்சு எல்லாத்தையும் அடித்து முடிச்சிடணும்னு சொல்லி கடைசி வரைக்கும் இந்த ஏயுஜியை வச்சுருப்பேன். வீடியோ செம ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஹேக்கர்னு எதுவும் நினச்சிடாதீங்க. இப்பயே சொல்லிட்டேன், வீடியோ நான் ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். அதில் கீழே கூட பார்த்தீங்கன்னா 2x காட்டும். இப்போ பார்த்தோன்னா நம்ம வந்து நம்மளுமே ஒரு தோடி வந்தோம், அவனுக்கு ஒரு ஹெச்எம்டி அவன் தூக்கி விட்டாச்சு. அடுத்து பார்த்தா பின்னாடி ஒரு தடிப்பான், அவன் என்னடா நடக்குதுன்றது பார்க்கறதுக்குள்ளே வீடியோ ஸ்கிப் ஆயிடுச்சு. ஏன்னா அந்த மட்டும் இன்னொரு சைடு வந்தவனையுமே அவனையும் அடிச்சு விட்டாச்சு. நம்ம டோட்டலாக இப்போ 3 கில் ஆச்சு. அங்கேருந்து நான் அடிச்சிட்டேன், வீடியோ அது வந்து ரெக்கார்ட் ஆகலை. அடிச்சு வீடியோ வந்து எத்தனை கில்லு நீங்களே பார்த்து சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம எத்தனை கில் அடிச்சிருக்கோம். நிறைய இடத்துல வந்து ஃபுல்லாகவே நான் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், ஏன்னா வீடியோ ரொம்ப பெருசாக போச்சு, என்னால் அப்லோட் பண்ண முடியாது. அதனால ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம கரெக்டாக இங்கே போச்சு நாட்டிலேருந்து ஃபேக்ட்ரி போகிற இடத்துல ரெண்டு எனிமி வருவாங்க. ரெண்டு எனிமிக்கு நம்ம அழகாக ஒரு ஹெட்ஷாட் அடிப்பேன், ஆனால் கில்லு நம்மளுக்கு வராது. அதை வந்து நம்ம டீம்மேட் அடிச்சிருவாங்க. ரெண்டு ஹெட்ஷாட் இருந்துச்சு, ரெண்டு ஹெட்ஷாட் வந்து அமைச்சு தெரியல. இந்த கண்டோட மேஜர் மைனஸ் சைலன்சர் போட்டால் கூட ஹெட்ஷாட் கொடுக்கும், பட் கில்லு உங்களுக்கு கிடைக்குமான்றது ரொம்ப டவுட்டான விஷயம். சரி, நம்ம இவனை பார்த்துட்டு இருப்போம் சொல்லி பின்னாடி வந்து பார்த்தா நம்ம இன்னொருத்தர் நினச்சிட்டு இருப்பாங்க, அவன் எங்கே இருக்கான் எனக்கு கொஞ்ச நாள் வரைக்கும் தெரியவே தெரியாது. கடைசியில் பார்த்தா பாறைக்கு மேலே உட்காந்துட்டு இருக்கான். சரி, அவனை நம்ம அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி அங்கேயே பார்த்துட்டு இருந்தா பின்னாடி ஒருத்தர் வருவான். அவனை நான் எதிர்பார்த்து பார்த்துக்கிட்டே இருந்தேன், ஒரே அடி 66 46 66. அவன் அவன் கதையை அம்சாச்சா. இப்போ நம்ம அவனை பார்க்கலாம்னு சொல்லி மேலே பார்த்துட்டு இருந்தா பின்னாடி இருக்க நம்ம டீமால் முடிச்சிருவான். நான் பார்க்கவே இல்லை. சரி, நம்ம டீமால் இருக்கு நம்ம அடிப்போம் சொல்லி நம்ம பார்த்தா டேமேஜே அவனுக்கு காட்டாது. என்னடா லேண்ட்மைன்லாம் வச்சுட்டு பொட்டி ஆயிட்டேன். சரி, இவருங்க பார்த்துக்குவோம். அவனை போட்டுதான் அடி அடி நினைச்சா குளோவலா உடஞ்சிருச்சு, ஏங்கிட்ட அடி வாங்கிட்டான். சரி, நம்ம ஜோனுக்கு ஓடிடுவோம். ஜோனுக்கு போகலான்னு பார்த்தா மெருகிட்டு நம்ம கிட்ட சுத்தமா இல்லை. அழப்பால குடுகுடுன்னு ஜோனுக்கே நம்ம ஓடியே போயாச்சு. பக்கத்தால் ஏதாச்சும் வெஹிக்கிள் இருந்திருந்தா கூட நான் வெஹிக்கிளில் போயிருப்பேன். இந்த இடத்துல நான் 4x ஸ்பீடு போட்டிருக்கேன், நீங்களே பார்த்தாலும் தெரியும். 4x ஸ்பீடு போட் ஸ்பீடு ஸ்பீடு போட்டு தான் நான் எடுத்திருக்கேன் வீடியோ. அந்த இடத்துல ஒருத்தன் வருவான், அவன் அடிப்பேன், அவன் எனக்கு ESS டேமேஜ் கொடுத்துருவான். நம்ம கிட்ட மெடிக்கு தேவை இல்லையா, அதனால குளோவாக போட்டு டக்கு டக்குன்னு ஜோனுக்கு போகணும். ஜோனுக்கு போனால் நம்ம டீமால் இன்னொருத்தன் அடிச்சுட்டு இருப்பான். ஏன்னா இப்போ தான் அவரை ரிலீவ் அடிச்சு விட்ருப்பேன் போச்சு நாட்டில். அவரை வந்து இன்னொருத்தன் அடிச்சுட்டு இருப்பான். வச்சிருக்கேன் அதனால் அது ஒரு அளவுக்கு தான் அடிக்குது. சரி, நம்ம டீமாக நல்லாவே காயின் கிடச்சிருச்சு. இப்போ டோட்டலாக 2500 காயின் பக்கம் வச்சுருக்கேன். ஆ, ரிவே அடிக்கலான்னு பார்த்தா இங்கே எனிமி பார்த்தா டேமேஜ் கொடுத்து அவனை அமுச்சு விட்டாச்சு. அவன் சோலோ பீஸு, இத்தனைக்கும் அவன் சோலோ பீஸு. நான் என் டீமால் ஒருத்தனை மட்டும் ரிவே அடிச்சிருவேன். ஒருத்தர் ரிவே அடிச்சுட்டு குளோவால் போட்டு ரிவே அடிக்கலான்னு பார்த்தா சரி நம்ம வெளியில போகலான்னு பார்த்தா குளோவால் பிளாக் ஆயிடுச்சு. சரி, அவனை அடிக்க மாட்டாங்கன்ற தைரியத்தில் எங்கள் டீமாக மொத்தத்தையும் ரிவைவ் அடிச்சு விட்டேன். அவனை நாக்கு ஒழுங்குன்னு பார்த்தா ஃபுல்லாக பாடி டேமேஜே முடிஞ்சு. மெடிக்கிட்டு தான் நம்ம கிட்ட சுத்தமாக இல்லை, ஒரே ஒரு மெடிக்கிட்டு மட்டும் இப்போ இருக்கு. அதை மெடிக்கிட்டு மட்டுட்டு நம்ம அடுத்த இதுக்கு போவோம்.
இந்த மேட்ச் நம்மளால போய் அடிக்க முடியாது. ஏன்னா நம்மளோட ஸ்கில்ஸ் அவ்வளோதான் இருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் நம்மளோட ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டோம்னா இன்னுமே நம்ம நல்லா ஆடலாம். இந்த இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பேன், ஏன்னா அலைவு கொஞ்சமாச்சு குறையட்டும்னு. ஏன்னா அலைவு 12 இருக்குது. இப்போ நம்ம ஹீரோயிக்ல தான் இருக்கோம். இது ஹீரோயிக் லீக்ல விளையாண்ட சரி ஹீரோயிக் ரேங்க்ல விளையாண்ட மேட்ச். நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே ஹீரோயிக்ல தான் இருக்காங்க. இப்போ என்ன ஆகும்னா இந்த சைடு ஃபுல்லாமே எரிமி இருக்கானுங்க. நம்ம அந்த சைடும் போக முடியாது, இந்த சைடும் போக முடியாது. இந்த ஒரே ஒரு ஃபென்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கவர். இந்த நேரம் பார்த்து நம்ம டீமாலே அடிச்சு முடிச்சிருவாங்க. என் கூட வர நேரம்னு தெரியல, இல்லை என்னன்னே தெரியல. நம்ம கூட வர டீம்மேட் மட்டும் கரெக்டாக நாட் ஆகிறாங்க. சரி விடுங்க பார்த்துக்கோன்னு சொல்லி ரவுடி பாயை பார்த்தா அவர் வந்து சைடில் பூந்து இன்னொரு எளிமையை அடிச்சுட்டு இருந்தா அவன் சம்மந்தமே எல்லாம் நான் அடிச்சு முடிச்சிட்டேன். சரி ரவுடி பாய் நீங்கள் வாங்கிங்க, என்கிட்ட மெடிக்கிட்டு இருக்கு, வாங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டா அங்கே மேலே டவர் கிட்ட கரெக்டாக டவர் கிட்ட இருந்து ஒருத்தர் அடிச்சு விட்டான் நம்ம ரவுடி பாய. சரி ப்ரோ பார்த்துக்கலாம் வாங்க 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 வாங்கன்னு பார்த்தா கரெக்டாக வந்து நிற்கிறாரு. நான் கையிட்டேன், நான் அவரை ரிவே அடிச்சு விட்டேன். சரி அடுத்த எவனாச்சும் வருவான் கில் அடிக்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். எவனும் வரல, ஏன்னா எல்லாருமே டாப்பில் அந்த மலைக்கு மேலே நின்றுட்டு இருந்தானுங்க. நம்மளும் அடிக்க முடியும் அடிக்க முடியும் எகிரியெல்லாம் பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. அதுக்குள்ள நம்ம ரவுடி பாய் கில் அடிச்சு விட்ருவார். அவனால் அவன் மேலே எந்த காண்டோன்னு தெரியல. நான் ஒரு ரிவே பண்ணலான்னு பார்த்தா ரிவே பண்ணி விட்ருவேன். ரிவே பண்ணி விட்டு பார்த்தா மேலே இருந்து ஒருத்தர் வியர் அடிச்சிட்டான். ஏய் விடக்கூடாதா, இவனையாச்சும் கில் அடிச்சு கிளியாச்சு. அவனோட நம்மளை போட்டு தள்ளிட்டான். அவ்வளவுதான் மேட்ச் முடிஞ்சு.